நம்ம எல்லாருக்குமே 60 வயசானாலும் சரி 70 வயசானாலும் சரி எல்லாருக்குமே சில ஆசைகள் இருக்கும். நல்லா சாப்பிடணும், நல்லா ஓடி ஆடி விளையாடணும், நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். 20-25 வயசுலயே நம்ம நடந்தா வலி எடுக்கிறது, சும்மா இருந்தா கூட சின்ன சின்ன மூட்டுகள்ல கூட வலி வரக்கூடிய ருமேட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ருமேட்டிசம் யார் யாருக்கு வரும், எப்ப அப்பியர் ஆகுது, இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல யார் யாரெல்லாம் இதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எந்தெந்த ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு, சோ இதுக்கு என்னென்ன டயட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், இதை எந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் எடுத்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல நான் சொல்றேன். ஐ ஆம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமியோ கிளினிக். ஸோ இந்த ருமேட்டிசம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஃபுல்லா சொல்லுவோம், ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஏ யாரை பாதிப்படைய செய்யும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல்ஸுக்கு ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறமும் அதே மாதிரி மெனோபாசல் ஸ்டேஜ் ஆன ஒரு 40 ஏஜுக்கு அப்புறமும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேல்ஸுக்கு ஆஃப்டர் 40 இந்த டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்னோட கிளினிக்லேயே 25-30 வயசில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸுக்கெல்லாம் நான் இந்த வியாதியை பார்த்துட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப ப்ரோனாக இப்போ எங்க ஏஜில் இருக்கவங்களுக்கும் வருது. சரி, இந்த வியாதியோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் காரணம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ நம்ம மனசுக்குள்ளேயே தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு டிப்ரெஷன் ஆகி, இல்லை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை உள்ளே போட்டுக்கிட்டே, இல்லை ஒர்க்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சுக்கிறதுனால இந்த ஆர்ஏ ஃபேக்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜெனட்டிக் ஒரு ரீசனாக இருக்கலாம். மூணாவது ரீசன் இடியோபதி காஸ், இது என்ன ரீசன்னால வருது அப்படிங்கிறதே சில பேரால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இந்த வியாதி வந்துச்சுன்னா உடம்புக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஆன்டிபாடி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய டபிள்யூபிசி செல்ஸ் எல்லாமே நம்மளோட ஜாயின்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுன்னு சொல்லுவோம், அதாவது லிகமெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ உள்ளே வெளியிலேருந்து ஒரு பாக்டீரியா உள்ளே போகுது அப்படின்னா, அந்த பாக்டீரியாவை கொல்ற வேலையை தான் நம்மளோட இம்யூனிட்டி பார்க்கும். அந்த லிகமெண்ட் செல்ஸுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட ஓன் ஆன்டிபாடியை எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி வேலை செய்யும் போது இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கொசு கடிச்சா நமக்கு எப்படி தடிப்பு ஏற்படுது, அந்த மாதிரி தடிப்பு ஏற்பட்டு ஒரு பெயினை உண்டாக்கும். இதுதான் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய வியாதி. இதுக்கு ஆல்ரெடி சொன்ன ரீசன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், மோர் காமன் காஸ் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ். சரி, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்க உடம்புல என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன ஜாயின்ஸ் ஆன விரல்கள் இருக்கக்கூடிய ஜாயின்ஸும் கால் விரல்கள் இருக்கக்கூடிய ஜாயின்ஸும் இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், பெயினை இன்டியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் ஆரையில மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அதாவது காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா கால் கையெல்லாம் நகர்த்தவே முடியாது, அப்படியே ஏதோ பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் ஆரிய ஃபேக்டர்ல. மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க நம்ம ஜாயின்ஸுக்கு நடுவுல கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆன மாதிரி, அதாவது ஒரு ரெட்னஸ்ஸு, மைல்ட் ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் பாடி ஃபீவரே வர மாதிரியான பாடி பெயினும் கூட ஒரு ஃபீவர் லைக் சிம்டம்ஸும் இருக்கும். முக்கியமான 4 சிம்டம்ஸ் இதுதான் ஆர்ஏ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ஆர்ஏ ஃபேக்டரில் எனக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது சார், இதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எனக்கு ஆர்ஏ இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக பிளட்ல ஆர்ஏ ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணாலே போதும். அது 30 எபோ இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்ஏ பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்ஏ பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா கட்டாயமா நீங்க மெடிக்கேஷன்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சார் ரொம்ப ஹைப் கொடுக்குறீங்க, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நான் கை கால் வலியோட காம்பன்சேட் ஆகி வேலை செஞ்சா என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸ் பெயின் இருக்கும், பட் இதோட காம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப மோசமானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஜாயின்ஸ் கரெக்டான ஃபிகர்மெண்ட்ஸ்ல இருக்கு, இதுவே இந்த ஜாயின்ஸ் டிஸ்பிகர் ஆகும், அதாவது விரலோட நுனி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், விரலோட நுனியே டீஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, விரலே டீஃபார்ம்டு ஸ்டேப்ல மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஆர்ஏ ஃபேக்டரோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்ஏ ஃபேக்டருக்கு என்ன மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலாம், என்ன சிஸ்டம்ல எடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா சிஸ்டம்லையும் ஆர்ஏ ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ பெயினை குறைக்கிறதுக்கும் ஆர்ஏ ஃபேக்டர்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் என்னோட சிஸ்டமான ஹோமியோபதியில் நான் பார்த்த பர்சனலாக இருக்கக்கூடிய கேஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
ஒரு 30 இயர்ஸ் ஓல்ட் ஃபீமேல் ஆரே காற்றுனால பாதிக்கப்பட்டு 6 மந்த் ஆஃப்டர் அலோபதி மெடிசன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நம்ம கிட்ட வர்றாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் டியூரேஷன் நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், அவங்களோட இன்டர்னல் பெயின் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது வித்தின் 3 மந்த்ஸ்ல அவங்களோட ரிப்போர்ட்ல எவ்வளவு ட்ரமாண்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு பாருங்க. ஸோ ரிப்போர்ட் சேஞ்சஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அந்த லெவல்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஆர்ஏ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டேன், என்ன டயக்னோசிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டேன், உடம்புல அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜை முழுமையாக தவிர்க்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், எஸ்பெஷலி ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை முழுமையாக தவிர்த்தரணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில் விளைகிற காய்களை முழுமையாக தவிர்க்கணும். என்ன மாதிரி காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னா, நீர் காய்கறிகள், பூசணிக்காய், பரங்கிக்காய், புடலங்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம், அவரைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ மேலும் உங்களுக்கு ஆரே ஃபேக்டர் பற்றின வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பெயினால் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஆரே ஃபேக்டரில் நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கும். Thank you.